ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஸ் குயின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முன்னேற்றம் பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் பல பேர் முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒருத்தர் வாய்ப்பு ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பு வரும்போது அதில் வந்து நம்ம தொடங்காமையே எங்கே நம்ம தோற்று போயிடுறோமோன்ற பயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடி வர வாய்ப்பை வந்து நம்ம அலட்சியமாக நினைக்கிறதுனால நம்ம வந்து முன்னேறாமலே இருக்கோங்க. ஆனால் முன்னேறினவங்க பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் வரும்போது அதில் நம்ம தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதிலிருந்து கிடைக்கிற அனுபவத்தை வந்து அவங்களோட முதல் படியே எடுத்துக்கிறாங்க. இப்படி தாங்க பல பேர் முன்னேறி போயிட்டுருக்காங்க. சில பேர் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், முன்னேறிடணும்னு இருப்பாங்க. ஆனால் அவங்கள சுற்றி உள்ள சூழ்நிலையும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட ரிலேஷன் நம்ம கூட இருக்கிறவங்கனால அந்த முன்னேற்றம் தடையாகலாம். ஏன்னா நம்ம எப்படி நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னாக்க, நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நமக்கு வந்து வழிகாட்டுத்தாகவும் உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் நம்ம வச்சுக்கணும் கூட இருக்கிறவங்கள. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகும். இப்போ சின்ன உதாரணத்துக்கு, நம்ம கூட யார் இருக்கணும், எப்படிப்பட்டவங்க இருக்கணும்னு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு நாள் நைட்டில் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு. அப்போ அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் நல்லா தூங்கிட்டு வராரு. அப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் தூங்கிட்டு வர அந்த ஆளை எழுப்பி, சார் நீங்கள் பின்னாடி போய் உட்காருங்க சார், நீங்கள் தூங்கி தூங்கி வழியிறத பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தூங்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணாராம், பின்னாடி இருந்து போய் உட்காந்துட்டு அவரோட தூக்கத்தை கண்டினியூ பண்ணியிருக்காரு. அப்போ பின்னாடி இருந்த சாரை, சார் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க சார், இவரை பின்னாடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை வந்து முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரு. அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போது இன்னொருத்தர் வந்து டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காராரு. டிரைவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்காமல் வாங்க சார், அவர் தூங்கி விழுதுகிட்டே இருக்காரு, அவர் கூட நான் இருந்தேன்னா எனக்கும் தூக்கு தூக்கமாக வந்துடும், நீங்கள் தூங்காமல் என் கூட பேசிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்போ வந்து நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன், நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களை பார்த்து நானும் தூங்கி தவறான வழியில் போயிடுவேன், அதனால நீங்கள் தூங்காமல் என் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தாங்க பல நேரங்களில் நம்ம செயல்பாடுகளை வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை பொறுத்து தாங்க இருக்கும். நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க சிரித்தா நம்ம சிரிப்போம், அவங்க சுறுசுறுப்பான ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் கொஞ்சம் நம்மள்ட்ட ஒட்டிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அவங்களோட சோம்பேறித்தனம் மெல்ல மெல்ல நம்மள்ட்ட ஒட்டிக்கும். அதனால் நமக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, நமக்கு உற்சாகப்படுத்துகிற முன்னேறத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கூட வச்சுக்கணும். உலகத்திலேயே முடியாது எதுவுமே இல்லைங்க. முடியாது என்ற வார்த்தையிலேயே முடின்ற வார்த்தையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடியாது என்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு முடியும் என்ற வார்த்தைக்கு தொடக்கப்புள்ளி வைங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையும் இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.